இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான் என்னராம். ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு இந்த நம்ம வீட்டில் எதை பற்றி பார்க்க போறேன்னா, யூலு பைக் பற்றி தாங்க பார்க்க போறோம். யூலு பைக் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இ பைக் தாங்க. ஸோ 2 ரூபாய் தாங்க பைக்கு. அதை எங்கே போய் எடுக்கிறது, என்ன எப்படி எடுக்கிறது, அதை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த யூலு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த யூலு ஆப்லேயே 2 இருக்கு, யூலு, யூலு பார்ட்னர் அப்படின்ட்டு. ஸோ யூலு பார்ட்னரோட டீட்டெயில் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் என்னன்றது. ஸோ நம்ம இப்போதைக்கு வேண்டியது யூலு தாங்க. யூலு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட மொபைல் நம்பர், நேமு, டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கொடுத்து முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாத்தையும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆகிடும். நீங்கள் இப்போ இனிமேல் வந்துட்டு ட்ராவல் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்பை லான்ச் பண்ணதுமே அதில் காட்டுங்க எங்கே பைக் இருக்குது, அதாவது யூலு எல்லா இடத்துலையும் இருக்கதா, அதுக்கான ஜோன் ஒன்று இருக்குது, யூலு ஜோன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அங்கே தாங்க நிற்கும். ஸோ அந்த ஜோன் எங்கே இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம காட்டிடும். நம்ம கிட்டே எங்கே இருக்குன்றத நம்ம அங்கே நடந்து போய்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த வெஹிக்கிள் எடுத்துக்கலாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம யூலு அக்கௌண்ட், யூலு வாலெட்டில் வந்துட்டு அமௌண்ட் எதுவும் இருக்காது, நம்ம தான் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம அமௌண்ட் எவ்வளோன்றதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அது ஃபோன்பேவா கூகுள் பே எப்படி பே பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஷனையும் நம்ம சூஸ் பண்ணிட்டோன்னா அது டைரெக்டாக அந்த ஆப்புக்கு லிங்க் போயிடும். அந்த ஆப் மூலமாக நம்ம வந்து பாஸ்வேர்டெலாம் என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு அமௌண்ட் ஓகே ஆயிடுச்சு, சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 50 ருபீஸோ 100 ருபீஸோ எவ்வளவோ அது வந்துட்டு டைரெக்டாக யூலோ அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், யூலோ வாலெட்டில். ஸோ அந்த யூலோ வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாங்க. ஒன்ஸ் அந்த அமௌண்ட் வந்து நம்ம வாலெட்டுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு மெசேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்கேன் பண்ணணுங்க. அந்த வெஹிக்கிள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பார் கோட் இருக்கும், அந்த பார் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணணும். அதுக்கு வந்து அன்லாக் திஸ் வெஹிக்கிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா அது கேமரா ஓப்பன் ஆகும், அந்த கேமரா மூலமாக அது ஸ்கேன் ஆகிக்குங்க. ஸ்கேன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆன் பண்ண சொல்லணும், ஏன்னா அதை வச்சு தான் ட்ராக் பண்ணும் அது. ஸோ அதிலேயே வந்துட்டு நம்ம வண்டிலேயும் ஜிபிஎஸ் இருக்கும், நம்ம ஃபோன்லேயும் ஜிபிஎஸ் இருக்கும். ஸோ அதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி அதை ட்ராக் பண்ணும். ஸோ ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு இங்கே ரைட் ஸ்டார்ட் அப்படின்ட்டு காட்டிடும். ஸோ எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் நம்ம ரைட் பண்ணிக்கலாங்க. இதுதாங்க அந்த வண்டி, பார்க்குறதுக்கு சின்ன குழந்தைங்க ஓட்டுற மாதிரி காவண்டி மாதிரி இருக்கா. ஸோ சின்னதாக, ஸோ அடக்கமாக, ஆனால் நல்லா ஸ்பீடாகவும் போகுது. கம்பேர்ட் டு சைக்கிளை விட கொஞ்சம் பரவாயில்ல தான், ஆனால் ரொம்ப ஸ்பீடாகலாம் போகாது, கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா பெல்லு, ஹார்ன், ஹெட்லைட்டு அது எல்லாமே வச்சுருக்காங்க. பெல்லும் இருக்குது, ஹார்னும் இருக்குங்க. இதில் கீழே இருக்குது பார்த்தீங்களா ஒரு பாக்ஸ் மாதிரி, அந்த பாக்ஸ்க்குள்ளே தாங்க பேட்ரி, ஜிபிஎஸ் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் அதில் தான் அங்கே இருக்குது. அதில் தான் நம்மளோட மோட்டார் வரையும் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. வாங்க அப்படியே ஒரு குட்டியாக ஒரு ரைடு போயிட்டு வரலாம், அப்படியே மெதுவாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். வாங்க போகலாம், என் கூட சேர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வண்டியெலாம் அப்படியே சும்மா கிடக்கிறப்ப பார்த்தாலே தெரியுது இது தாங்க அதோடய வேர் ஹவுஸு. ஸோ இங்கே தான் எல்லா வகையான வண்டிஸ், எல்லா இந்த ஒரு குறிப்பிட்ட ஜோன் இருக்குல்ல, அந்த ஜோனில் இருக்கிற எல்லா வண்டியும் அதாவது ரிப்பேரான வண்டி எல்லாத்தையுமே கொண்டு வந்து இங்கே தான் சரி பண்ணுறோம். இந்த பைக்கை வச்சுக்கிட்டு நிறைய பேர் ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அது இதுன்னு எல்லா டெலிவரி ஆகியான வேலையும் இதை வச்சே பண்ணுறாங்க. இது எப்படி பண்ணுறாங்கன்னா, நான் அப்போ ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா யூலு பார்ட்னர் அப்படின்றது, அதுக்கு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வேர் ஹவுஸில் போயிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு மந்த்லி ரெண்டலுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ப்ரைஸும் சேஞ்சஸ் ஆகுது. அது என்னன்றது எனக்கு கரெக்டாக தெரியல. இவ்வளோ மேபி பேச்சுலர் பசங்க, சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு பார்ட் டைம் எதனா ஜாப் வேணும்னாலும் இந்த வண்டியை நம்ம இவ்வளோ பார்ட்னர் மூலமாக கனெக்ட் பண்ணிட்டு நம்ம டெலிவரி பண்ணோம்னா மேபி பார்ட் டைம் இன்கமாகவும் இருக்குங்க. நான் லாஸ்ட்டாக பண்ண ரைடோட டைம் பார்த்தீங்கன்னா 22 மினிட்ஸ். அதுக்கு எனக்கு சார்ஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா 51 ருபீஸ். அதில் என் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் அதிலேயே ஆட் பண்ணியிருக்கேன், இமேஜ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது வந்துட்டு இவ்வளோ பார்ட்னரில் டிஃபர் ஆகும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சி யூ சூன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை ஃப்ரம் டிடி. பை பை. அன்னைக்கு வண்டி எடுக்கிறப்ப வண்டியை விடுறப்ப வாடகை கொடுத்தா போகும் தானே சொன்னேன். அப்புறம் நான் எப்போ பார்த்தாலும் வண்டியை விடு, வாடகை கொடு, வண்டியை விடு, வாடகை கொடு. அப்பப்போ காத்து இறங்குது பரட்டா. என்ன ராமலிங்க மாலையே பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரம் வண்டி இல்லைன்னா ரொம்ப சிரமமா இருக்குல்ல, இதுக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? யோ, வண்டி எடுத்து 15 நாள் ஆகுது, வண்டி விட மாட்டேன், வாடகை கொடுக்க மாட்டேன், என்ன நினைச்சிட்டு இருக்க? டோன் டாக் போர்டு என்ன எழுதி போட்டுருக்க? சைக்கிள் வாடகைக்கு விடப்படும். அதான் எழுதியிருக்க, என்னைக்கு வண்டி எடுக்கணும், என்னைக்கு விடணும்னு எழுதி போட்டுருக்க. அன்னைக்கு வண்டி எடுக்கிறப்ப வண்டியை விடுறப்ப வாடகை கொடுத்தா போகும் தானே சொன்னேன்.
அப்புறம் எப்ப பார்த்தாலும் வண்டியை விடு வாடகை குடு வண்டியை விடு வாடகை குடுன்னு ஊளையற வண்டி எப்ப ஏவட போறே பணம் வரப்ப விடுவேன் பணம் எப்ப ஏவறோம் வண்டி வரப்ப வரோம் ஓ இந்த மாதிரி எல்லா வேலுக்கு மாச கணக்கா வண்டியை கொடுக்காத அவளோ பேர் என்னைய மாதிரி நாணயமா இருக்க மாட்டான் இந்த டயரை கொஞ்சம் மாத்தியா ஏதாச்சும் ரிச்சா டயர் போடலாம்ல அப்பப்ப காத்தி இறங்குது வரட்டா